இந்த உலகில் பல நூறு ஆண்டுகளுக்கு மேல் இளமையுடன் வாழ வேண்டும் என்று நம்மில் எத்தனையோ பேருக்கு ஆசை இருக்கும். இப்படி ஒரு வரம் கிடைக்காதா என்று நம்மில் எத்தனையோ பேர் ஏங்கியிருப்போம். ஆனால் அப்படி அத்தனை வரங்களையும் மொத்தமாக பெற்று அதில் எந்த பெருமிதமும் இல்லாமல் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், அத்தனை வரங்களையும் மொத்தமாக வாங்கி வந்தது குன்சா இனம்தான். இவர்கள் இஸ்லாம் மதத்தை கடைபிடிக்கிறார்கள். குன்சா என்பது அங்குள்ள இஸ்லாமியர்களில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை குறிக்கிறது. வடக்கு பாகிஸ்தானில் உள்ள கரகோரம் என்னும் மலை பிரதேசத்தில்தான் இந்த பிரிவினர் வாழ்கின்றனர். குறிப்பாக இவர்கள் அதிகம் வாழும் பகுதி என்றால் புருசி குஞ்ச் வாலி என்னும் பள்ளத்தாக்கு பகுதியில்தான். 4ஆம் நூற்றாண்டில்தான் இந்த மலைப்பகுதியில் இவர்கள் குடியேறியிருக்கிறார்கள். உலகிலேயே அதிக ஆண்டுகள் உயிர் வாழ்வதும் அதிக ஆரோக்கியமாக இருப்பதும் இவர்கள்தான். இந்த இனத்தவர்களின் சராசரி ஆயுட்காலம் சுமார் 120 ஆண்டுகள். மேலும் 70 வயது வரையிலும் மிக இளமையாக தெரிகிறார்கள். இந்த இனத்தில் ஒருவருக்கு கூட இதுவரையிலும் கேன்சர் போன்ற எந்த ஒரு கொடிய நோயும் வந்தது கிடையாது. பொதுவாக பெண்களுக்கு 45 முதல் 55 வயதிற்குள் மாதவிலக்கு முற்றிலுமாக நின்றுவிடும். அதன் பின்பு அவர்களால் குழந்தை பெற இயலாது. ஆனால் இங்குள்ள பெண்களுக்கு 90 வயது வரையிலும் மாதவிலக்கு நிற்பதே இல்லை. 80 வயதில் கூட பெண்கள் இங்கு சர்வசாதாரணமாக கர்ப்பம் தரித்து குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இருப்பினும் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த இனத்தின் ஒட்டுமொத்த மக்கள் தொகை வெறும் 87,000 மட்டுமே. மேலும் கல்வி மற்றும் விவசாயத்திலும் இவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள். இம்மக்கள் புருசாஸ்கி என்னும் ஒரு வட்டார மொழியை பேசுகிறார்கள். இவர்கள் தங்களை அலெக்சாண்டரின் பரம்பரையில் இருந்து வந்தவர்கள் என்று நம்புகிறார்கள். இந்த மக்களின் வாழ்க்கை முறையை பற்றி இப்போது பார்க்கலாம். இவர்கள் பெரும்பாலும் சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிடுகிறார்கள். அசைவ உணவுகளில் முட்டையை மட்டுமே எடுத்துக்கொள்கிறார்கள். காய்கறிகள், பழங்கள், பால், முட்டை, தானியங்கள், வால்நட் போன்ற உலர்பழங்கள் ஆகியவற்றை சமைக்காமல் அப்படியே பச்சையாக சாப்பிடுகிறார்கள். வால்நட் இவர்களின் பிரதான உணவாக இருக்கிறது. வால்நட்டில் வைட்டமின் B17 அதிகமாக இருப்பதால் அது புற்றுநோய் வராமல் பாதுகாக்கிறது. இவர்கள் வாழும் மலைப்பகுதிகளில் பெரும்பான்மையான நாட்கள் 0 டிகிரிக்கும் குறைவான வெப்பநிலையில்தான் இருக்கிறது. ஆனாலும் இவர்கள் குளிர்ந்த நீரில்தான் குளிப்பார்களாம். இவர்கள் மிகவும் குறைவாக சாப்பிட்டு அதிக தூரம் நடைப்பயிற்சி செய்கிறார்கள். ஒரு நாளைக்கு 5 முதல் 20 கிலோமீட்டர் வரையிலும் மிக சாதாரணமாக நடைப்பயிற்சி செய்கிறார்கள். வருடத்திற்கு குறைந்தது 2 முதல் 3 மாதங்களுக்கு எந்த உணவையும் இவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை. பழச்சாறு மட்டுமே அருந்துகிறார்கள். இந்த காரணங்களால் தான் இவர்கள் இத்தனை ஆண்டுகள் வாழ்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் இதற்கான மிகச்சரியான காரணம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. 1984 வரை இப்படி ஒரு இனம் இருந்ததே யாருக்கும் தெரியாமல் தான் இருந்தது. ஆனால் 1984 இந்த இனத்தை சேர்ந்த அப்துல் என்பவர் லண்டன் செல்வதற்காக விமான நிலையத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு அவருடைய பாஸ்போர்ட் சரிபார்க்கப்பட்டிருக்கிறது. அவர் பார்ப்பதற்கு மிக இளமையாக தெரிந்திருக்கிறார். ஆனால் விமான நிலையத்தில் பணியாற்றியவர்கள் அவருடைய பாஸ்போர்ட்டை பார்த்து நெஞ்சில் கை வைத்து அதிர்ந்து போனார்களாம். ஏனென்றால் பார்ப்பதற்கு இளமையாக தெரிந்த அவரது பிறந்த ஆண்டு 1832. இந்த சம்பவம் நடந்தது 1984. அந்த இளைஞரின் வயது அப்போது 152. வாயை பிளக்காதீர்கள், இது உண்மைதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.